தென்காசி மாவட்டத்தில் 3 பேரை வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் 4 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்து திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. சாதிய மோதலில் நடந்த கொலைகளின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடத்தை அடுத்த உடைப்பன்குளம் கிராமத்தில் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 2014 ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினர் வீட்டின் அருகே சென்று புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடித்ததில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு சமூகத்தின் கொடிக்கம்பத்தை அகற்ற முயற்சித்தது கொலை முயற்சி செய்த சம்பவம் என இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் அதிகரித்து வந்தது. இந்நிலையில் 2014 ஜூன் மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த காளிராஜ், வேணுகோபால், முருகன் ஆகிய 3 நபர்களை மற்றொரு சமூகத்தினர் வெட்டி படுகொலை செய்தனர். தொடர்பாக மற்றொரு தரப்பைச் சேர்ந்த 25 நபர்களை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தினர். கொலை செய்யப்பட்டவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த வழக்கு விசாரணை திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் கடந்த 24 தீர்ப்பு வழங்கிய வன்கொடுமை தடுப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் குற்றம் சாட்டப்பட்ட 25 நபர்களில் 3 நபர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதால் 22 நபர்களில் 11 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார். தீர்ப்பின் விவரம் 26 வியாழக்கிழமை வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். தீர்ப்பு தொடர்பாக நீதிமன்றம் வியாழக்கிழமை என்று கூடிய நிலையில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்களில் பொன்னுமணி, குருசாமி, காளிராஜ், முத்துகிருஷ்ணன் ஆகிய 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். அவர்களுக்கு தலா 125,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் வழக்கில் தொடர்புடைய 5 நபர்களுக்கு 5 ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி தலா ஒவ்வொரு குற்றவாளிக்கும் 115,000 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் 2 கண்ணன், சுரேஷ் என்ற 2 குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 110,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியதால் தீர்ப்பு எழுதிய பேனாமுனையை நீதிபதி உடைத்தார். இந்த வழக்கு தொடர்பாக அரசின் சார்பில் வழக்கறிஞர் கந்தசாமி ஆஜராகி வாதாடினார். இந்த வழக்கில் நீதி வென்றது. பாதிக்கப்பட்ட தரப்பில் பட்டியலின மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் சிறப்பாக பணிபுரிந்த திருவேங்கடம் காவல்துறையினருக்கும் நீதிமன்றத்தில் பணியாற்றிய சங்கரபாண்டியன் என்ற உதவி 2 நிலை காவலருக்கும் மற்றும் தென்காசி மாவட்ட காவல்துறையினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீர்ப்பு விவகாரத்தால் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் கடைசியாக கடந்த 2018 5 வயது குழந்தையை கொலை செய்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 6 பிறகு 4 நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டக்கூடிய சம்பவம் திருநெல்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.